அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதிநாத மகரிஷி பரிபூர்ணாசியுடன் குரு சித்தி மையம். இன்று பணம் பெருகக்கூடிய ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்கு. இதன் ரகசிய முறை இந்த உலகில் யாருக்குமே தெரியாது. என் குருவோட குரு ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் 3000 வருடமாக ஒளி தெரிய இருக்கிறார். அவர் என் குருவுக்கு சொல்லிக் கொடுத்து, குரு எங்களுக்கு அன்பால் சொல்லிக் கொடுத்ததை இப்போ நான் சொல்லிக் கொடுத்துருக்கோம். வியாபார ரீதியில் குரு சிஷிய தத்து மட்டும் சொல்லிக் கொடுத்துருக்கோம். இப்போ பணம் ஏன் தங்க மாட்டேங்குது அப்படின்னா, பணத்தை கையாளும் முறை சரியில்லை, பணம் நம்மகிட்ட போகுது. அதாவது பல்விளக்கம் முகங்களாக பணம் யாருக்கு கொடுக்கக்கூடாது. 4 பேர் பார்க்க எண்ணக்கூடாது. நகை வைக்கும் இடத்தையோ பணவையோ யாரும் காட்டக்கூடாது. கணவனையும் உடல் தேகம் செய்து குளிக்காமல் பணத்தை யாரையும் கொடுக்கக்கூடாது. பெண்கள் அந்த நாளில் குளிச்சுட்டு தான் பணத்தை கொடுக்கணும். எண்ணெய் கையோட பணத்தை கொடுக்கக்கூடாது. வெட்டுக்கடியே வைக்கக்கூடாது. தலவாணிக்கடியே வைக்கக்கூடாது. சட்டையில் பணத்தை வச்சு தொங்க விடக்கூடாது. பிட்பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. சட்டையில் ஃபேண்ட்டில் வச்சு தூங்கக்கூடாது. இவ்வளோ விஷயம் இருக்குது. கையில் எழுதுனா கடன் வந்துடும் சரிங்களா. துணியை கதவு மேலே நிலகால் மேலே போட்டிங்கன்னா கடன் வந்துடும். இது பணத்தை கையாளும் முறை. இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் இது மகாலட்சுமி பச்சை பொட்டி. இந்த பொட்டி வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 6:07, 1:02, 8:09 தான் வாங்கணும். பச்சை பட்டு துணி வாங்கிக்கணும். இது வந்து பணத்தை 2 இடத்துல வாங்கணும். 2 இடத்துல இந்த பணத்தை வைக்கணும். உங்களுக்கு தினசரி வரக்கூடிய பணத்தை மகாலட்சுமி பொற்கிஷன் ஒன்று இருக்குது, அது உள்ளே போட்டு இந்த பட்டு துணி இதை வச்சு வரக்கூடிய பணத்தை வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த பணத்தை 1 பக்கம் வச்சு எடுத்துகிட்டு போனால் பணம் விரயமாகாது. ஒரு பணம் ஈர்ப்பு தன்மை வந்து கொண்டே இருக்கும். சாதாரணமாக நீங்கள் நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்காக நீங்கள் 2 பவுன் செயின் செய்கிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வாங்கன்னு சொல்கிறீங்க. வேலைக்குள்ளாப்பா எடுத்துறேன்னு சொல்கிறோம். ஆனால் உன்னால் வந்து அன்றைக்கி வெளியூர் போயிருந்தீங்க, வர முடியல. சரி வெள்ளிக்கிழமைப்பா, நான் இன்றைக்கி வர லேட் ஆகுது, நாளைக்கு வா எடுத்துறேன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு போனேன்னு வச்சிங்களேன், இனி பவுன் 25000 இருந்ததுன்னா நாளைக்கு 24700 இருக்கும். இது மாதிரி நமக்கு பணம் ஈர்ப்பு தன்மை வந்து கொண்டே இருக்கும். அனாசி டாக்டர் செலவு விரைய செலவு எக்காலத்தில் வராது. இந்த பொக்கிஷத்துக்குள்ளே என்ன நடக்கணும்னு தெரியுங்களா? நீங்கள் வண்டியை அடமானம் வச்சுக்கிறீங்க, அடமானத்தை எழுதி வைக்கணும். உங்கள் வீடு பத்திரம் லோன் வைக்கணும், எழுதி வைக்கணும். கடன் பத்திரத்தை வைக்கணும். கேஸ் நடக்காத கேஸ் எழுதி வைக்கணும். உங்கள் பிள்ளையை படிக்கணும், எழுதி வைக்கணும். இந்த பொக்கிஷத்துக்குள்ளே உங்கள் பிரார்த்தனையை பச்சைங்கள் எழுதி உள்ளே வைக்கணும். இதுக்குண்டா அனுகிரகம் கிடைக்கும். நம்ம நண்பர் லோகேஷ் அவர்கள் அவர் வீட்டு அடமானத்துக்கு 24 லட்சம் அடமானத்தில் ஏற்கனவே பேசியிருக்காரு. எழுதி வச்சேன். அந்த வீடும் பணம் கட்டிட்டாரு, இன்னொரு வீடு வாங்கிட்டாரு. இது அனுபவ உண்மை. இது ரகசிய முறை. இதுக்குண்டான இந்த மகாலட்சுமி வழிபாடை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செய்யணும். சனிக்கிழமை அமாவாசை செய்ய ரொம்ப நல்லது. பௌர்ணமி செய்தால் தரித்திர உலகம் பணம் பெருகி கொண்டே இருக்கும். எக்காலத்தில் செலவு வருவே வராது. எந்த இடத்து பணம் வைத்தால் பணம் பெருகும், எந்த நாள் கடவுளாக கடன் கட்ட முடியும், எந்த நாள் அசல்களை சீக்கிரம் அசல் கட்ட முடியும் என்பதை தெல்ல தெளிவித்தார். இதில் என்ன வைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனையை அத்தனை வேலை செய்ய ஒரே சக்தி மகாலட்சுமி. உள்ள ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை ரகசிய முறை கரூர் குருசேந்திர சொல்லித்தரும். 790-463-80-79